நான் மளிகை கடையில இருந்து நூறு கிராம் பதினாலு ரூபா அப்படின்னு ஒரு ரெண்டு பாக்கெட் வாங்கியிருக்கேன் மளிகை கடை அப்படின்னா எங்க உள்ள ஒரு சாதாரண சின்ன மளிகை கடை தான் இயற்கை அங்காடி ஆர்கானிக் ஸ்டோர் அப்படின்னு பாத்தலாம் வாங்கலை வேற வேற கடையில வாங்கி முளைப்பு திறனில் எதுவும் சொதப்பமா அப்படின்னு பாக்குறதுக்காக ரெண்டு வெவ்வேறு கடையில இருந்து வாங்கிருக்கேன் கொத்தமல்லி முளைக்க போடுறதுக்கு முந்தி முக்கியமா ஒரு ரெண்டு விஷயம் பண்ணனும் ஒன்று முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி கையால் ரெண்டா உடைச்சு உடைக்கலனா உடைக்கலாம் முளைக்காது அப்படின்லாம் கிடையாது ரெண்டா உடைக்கும் போது செடிகள் ஒட்டி முளைக்காம தனித்தனியாக முளைக்கும் அவ்வளவுதான் ஏன்னா ஒரு மல்லியில் ரெண்டு விதைகள் இருக்குது மல்லி கொஞ்சம் சின்னதா இருந்தா உடைக்க கஷ்டமா இருக்கும் நான் வாங்கிட்டு வந்த மல்லியும் ரொம்ப சின்னதா தான் இருக்கு என்னால கால்வாசி கூட உடைக்க முடியல நான் அப்படியே தான் முளைக்க போட போறேன் முக்கால்வாசி மல்லி முழு மல்லியா தான் இருக்கு அதனால பிரச்சனை இல்லை அடுத்தது ரொம்ப முக்கியமா மல்லியை முடிஞ்ச அளவுக்கு ரெண்டா உடைச்சி தண்ணில ஒரு நாள் ஊற வைக்கணும் இன்னைக்கு காலையில விதைகளை ஊற வைக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு காலையில எடுத்து விதைக்கலாம் குறைஞ்சது பனிரெண்டு மணி நேரமாவது ஊற வைக்கிற மாதிரி பாத்துக்கோங்க நான் ரெண்டு கடையிலயும் வாங்கின மல்லியை தனித்தனியா கிண்ணத்துல ஊற வச்சு எடுத்துக்கிறேன் ஊற வச்ச மல்லியை அடுத்த நாள் எடுத்து இது மாதிரி வடிகட்டி விதைகளை தனியா எடுத்துக்கிடணும் கொத்தமல்லி வளர்க்குறதுக்கு கீரைகள் வளர்க்குற பதினெட்டு இன்ச்சு அகலமும் ஒம்போது இன்ச்சு உயரமும் உள்ள குரோபேக் சரியா இருக்கும் மண்கலவை வழக்கமானது தான் கீழ்பாதி அளவுக்கு அதாவது நாலு இன்ச்சு உயரத்துக்கு வெறும் காயற்பித் மேலே நாலு இன்ச்சு உயரத்துக்கு காயற்பித் ரெண்டு பங்கு மண்புழு உரம் ரெண்டு பங்கு செம்மண் ஒரு பங்கு உள்ள மண்கலவை விதைக்கிறதுக்கு பையில் இந்த மாதிரி நீளமாக ஒரு நாலு கோடுகள் மாதிரி கொஞ்சம் ஆழமாக போட்டு அந்த வரிசையில் விதைகளை தூவி விடலாம் இப்படி ஒரே கோட்டில் விதைச்சோம்னா முளைச்சதுக்கு அப்புறம் செடிகள் சரியாமல் தண்ணி ஊற்றுறதுக்கு இடவெளி இருக்கும் அதனால தான் இப்படி விதைக்கிறோம் இந்த மண் கலவையில் நான் வேறு எந்த பயோஃபர்டிலைசர் மற்ற உரங்கள் எதுவுமே கலக்கலை நான் இதை ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் கீரை பைகளுக்கு நான் உயிர் உரங்கள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல அப்படின்னு காரணம் உயிர் உரங்கள் மற்ற உரங்கள் போட்டால் தான் மல்லி வளருமானு நண்பர்கள் நினைக்கக்கூடாது அடிப்படையான உரங்கள் இருந்தாலே போதும் ரெண்டு மளிகை கடையிலையும் வாங்கின விதைகளை தனித்தனி பயில விதைக்கிறேன் முளைக்கிறதுல எதுவும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் விதைகளை தூவி விட்டு கொஞ்சம் மூடி விட்டா போதும் விதைச்ச உடனே தண்ணி விட்டுக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் கொத்தமல்லி முளைக்க கொஞ்சம் நாள் எடுக்கும் ஒரு நாள் ஊற வச்சு போட்டாலும் கீரைகள் மாதிரி நாலு நாளையிலே முளைச்சிடாது விதைச்சி சரியா பத்து நாளையில் முளைக்க ஆரம்பிக்குது தொடக்கத்துல எல்லாமே மொத்தமா ஒரே நாளில் முளைக்காது முளைப்பு கொஞ்சம் தான் இருக்கும் பிறகு எல்லாமே முளைச்சதும் பை முழுக்க நிறஞ்சிரும் தொடக்கத்தில் இது மாதிரி ஒவ்வொரு வரிசைக்கும் உள்ள இடைவெளியில மெதுவாக தண்ணி ஊற்றிட்டு வரணும் இதில் நீங்க வெந்தய வெந்தயக்கீரை செடிகள் எல்லாம் நல்லா வளர்ந்ததும் இந்த இடைவெளி இல்லாமல் போயிடும் அப்போ சாதாரணமாக தண்ணி விடலாம் முளைச்சி நாலு நாளையில உள்ள வளர்ச்சி ரெண்டு பையிலையுமே மல்லி நல்லா முளைச்சி வந்திருக்கு ரெண்டு கடையிலையும் வாங்கின மல்லியில் எந்த பிரச்சனையுமே இல்லை நான் இது வரைக்கும் ரொம்ப பார்த்து எல்லாம் மல்லி வாங்கினது கிடையாது சும்மா ஏதாட்டும் ஒரு மளிகை கடையில் வாங்கி தான் போட்டுட்டு வரேன் இது வரைக்கும் நல்லாவே முளைப்புத்திறன் இருக்குது நல்லா அறுவடையும் கிடைக்குது முளைச்சி ஆறாவது நாள் வளர்ச்சி எல்லா விதைகளுமே அருமையாக ஒன்று போல் முளைச்சி வந்திருக்கு தண்ணி விடும்போது மட்டும் கொஞ்சம் நேரம் எடுத்து கவனமாக செடிகள் சரியாமல் ஊற்றிட்டு வரணும் ஒன்று ரெண்டு செடிகள் சரிஞ்சதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னொரு விஷயம் விதைகள் முளைப்பு மண் கலவைக்கும் சம்மந்தமே கிடையாது என்னோடய மண்கலவை சரியில்லையோ அதனால தான் முளைக்கிறது இல்லையோ அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை வெறும் காயர் பீத் மட்டும் எடுத்து அதில் விதைச்சாலும் விதைகள் முளைக்கும் முளைச்ச பிறகு வளர்ச்சிக்கு தான் மண்கலவை தேவை தண்ணீர் சரியாக ஊற்றிட்டு வந்தால் எந்த ஊடகத்துலேயும் விதைகள் முளைக்கும் விதைக்கும் போது கொஞ்சம் ஆழத்தில் விதைப்போம் இல்லைனா தண்ணி ஊற்றும் போது விதைகள்லாம் வெளியே வந்துடுது அப்படின்னு ஒரு விரல் ஆழத்தில் விதைச்சி விதைகளுக்கு சமாதி கட்டிடக்கூடாது நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி ஒரு கோடு மாதிரி போட்டு தூவி விட்டு மூடி விட்டாலே போதும் முளைச்சி பதிமூணாவது நாள் வளர்ச்சி மல்லி நல்லா வளர்ந்து முழுக்க நிறைஞ்சிட்டு இந்த ரெண்டாவது பையில் கொஞ்சம் செடிகள் குறைவாக தெரியுது ஒருவேளை நான் கொஞ்சமாக விதைகளை இருக்கலாம் இல்லை ஒன்று ரெண்டு விதைகள் முளைக்காமல் போயிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததும் முழுக்க நிறைஞ்சிரும்